வணக்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. அம்மா வீட்டுல வந்து இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பாயசம், அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு துவையல், அதுக்கப்புறம் பொரியல், எல்லாமே இது பண்ண போறோம். இன்னைக்கு ரெடி பண்றேன்னு ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சிருக்கேங்க. இது வந்து நல்ல நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்து வேணா குட்டி குட்டியா இருக்கும். இந்த ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இன்னைக்கு சூப்பரா ஒரு எம்மியா எங்க வீட்டுல வந்து என்னன்னா, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு யாருக்குமே வந்து சொரக்கானா பிடிக்காது, சுத்தமா சொரக்கா சாப்பிட மாட்டோம். சொரக்கா கூட்டு வச்சு ஏதோ ஒரு டைமே ஏதோ ஒரு சமயம் சாப்பிடுவோம், பட் சொரக்கானா சுத்தமா பிடிக்காது. அதனால சொரக்கா வச்சு இன்னைக்கு சூப்பரா ஒரு எம்மியான ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து சொரக்கா எடுத்திருக்கோங்க. சொரக்கா வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு குண்டு சொரக்கா, இதுல வந்து பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்து நல்லா துருவி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீள் நிலமா துருவிக்கலாம். இதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சேமியா மாதிரியே கிடைக்கும். சோ இப்ப என்ன பண்ணலான்னு பாக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கினா போதும். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெய்யில் நல்லா முந்திரி திராட்சை வறுப்பட்டதையுமே துருவி வச்ச சுரக்காவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுரக்கா வந்து நல்லா பெரிய கண்ணில் வச்சு துருவிக்கோங்க. அதில் வந்து தண்ணி வந்து வருங்க. அந்த தண்ணி வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்து வைக்க வேண்டாம், அந்த தண்ணியோடய ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சுரக்காவோட முழுமையான சத்து கிடைக்கும். இப்போ சுரக்கா வந்து இந்த நெய்யிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம ஃபர்ஸ்டே வந்து இந்த நெய்யிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சாச்சு. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும், இப்போ இதில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வைக்கலாம். இப்போ ஊற வச்சு அந்த ஜவ்வரிசியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ஒட்டுக்க வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பாயசம் ரெடி ஆகுங்கட்டே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான துவையல் பார்க்கலாம். இது எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும். அது வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல். இது பேர் பச்சை தேங்காய் துவையல். நம்ம நார்மலாக வந்து இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி தண்ணியாட்ட வைப்போங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து அப்பா சொல்லுவாங்க, இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல உருண்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு இன்னைக்கு என்னென்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, புளி, வரமிளகாய், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டெல்லாம் அரைக்க போறோம். இப்போ ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயங்க. குட்டி குட்டியாக வந்து சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணும். தேங்காய், அப்புறம் வந்து பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம், இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இதுதான். அதுக்கப்புறம் புளிங்க. புளி வந்து இந்த சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், உங்கள் வரமிளகாய் எப்படி காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு சின்னது சின்னதாக வந்து ஒரு 6 குண்டு மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது காரம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே வந்து கொரகொரப்பாக அரைக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப அரைவில்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அதிகம் ஊற்றக்கூடாது. நம்ம தேங்காய் சட்னிக்கு நார்மலாக ஊத்துவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஊற்றாம கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு மறுபடியும் மிக்சி ஜார் போட்டு நல்லா அரை விட்டுக்கோங்க. பாருங்க, துவையல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கணுங்க. நம்ம நார்மலாக போட்டிருக்க தேங்காய் சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுவோம். இதில் பொட்டுக்கடலை கிடையாது. இதுக்கு வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து பச்சை வெங்காயமும் புளியும். இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த புளிப்பு, அந்த பச்சை வெங்காயோட வாசம், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும், அப்போ தான் சாப்பாட்டு பிரசன் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இதில் தேங்காய் நம்ம ஹீட் பண்ணவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்பவே இயற்கையாக நம்ம வந்து இருக்க எல்லாமே பச்சையாகவே போட்டு அரைக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது லாஸ்ட்டாக நான் சாப்பாட்டை போட்டு பிரசஞ்சு காட்டும்போது சொல்கிறேன். இப்போ பவுலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு, இதுக்கு நம்ம தாளிக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக தான் இருக்குங்க. மத்தியானம் லஞ்சு செய்யறதுக்கு என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சட்டனி, இது வந்து ஒரு தேங்காய் கொஞ்சம் வச்சு பச்சை கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் மிளகாயும் போட்டு அரைச்சோம்னா வேலை முடிஞ்சுது.
ஒரு பொரியல் சிம்பிளா ஒரு பொரியல் செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ சூப்பரா டேஸ்டியா ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு, ஜவ்வரிசி வெந்துருச்சு, நம்ம போட்டிருக்க அந்த சுரக்காவும் வெந்துருச்சு. ஸோ சுரக்கா பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா பால். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பாலும் ஊத்தியாச்சு. இப்ப டெக்ஸ்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளம் ஆட் பண்ணோம்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த கேரளா ஸ்டைலே பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஒயிட் சுகர் பதிலாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து உடச்சி வச்ச வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெள்ளம் கரையட்டுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் தூவி இறக்கிக்கலாம். நல்லா திக்கான பாயசமாக சூப்பராக நல்லாயிருக்கும். வெள்ளம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா சேர்ந்து கொதி வந்துருச்சு. லாஸ்ட்டு இப்போ ஏலக்காய் மட்டும் தூவி நம்ம இறக்கிடலாம். ஏலக்காவை வாசத்துக்கு ஏலக்காய் கொஞ்சம் தூவிக்கோங்க, இடிச்ச ஏலக்காவை. ஸோ பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து திரித்திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக இது வந்து இன்னும் நீங்கள் சில் பண்ணி குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க, ரொம்ப கொதி கொதிக்க இருக்குது. இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்லாம். ரைஸ் எடுத்துக்கிறேன். ரைஸ் கொஞ்சம் நேரமாகவே வச்சிட்டோம். நான் கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா கொஞ்சம் குட்டீஸ்லாம் சாப்பிடங்காட்டி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் குறைஞ்சி வர மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் துவையல். இது எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மோறு மோறுன்னு கோதுமை பக்கோடா அது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வளக்க பொரியல். இது அம்மா வந்து ஃபஸ்ட்டே செஞ்சிட்டாங்க வளக்க பொரியல். தென் கலர் கலராக அப்பளம். இது அப்பளம் குடல் என்னமாதிரி சொல்லுவாங்க. இது வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து பாயசம் எடுத்துக்கலாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்ட் வந்து டெசர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். சட்னி போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. எப்படா அந்த சாப்பாடு வாயில் வைக்கலான்னு ஆசையாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வெறிச்சட்னி சாப்பிடும்போதே. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த துவையல் வந்து சாப்பாட்டுக்கு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, சூப்பராக இருக்கும். அதில் ஹைலைட்டாக கொடுக்குறது அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம செஞ்ச இந்த பேர் என்ன, கோதுமை பக்கடா, அதுக்கப்புறம் வடகம் பொரியல் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டுட்டு கடைசியாக பாயசத்தோடு நாங்கள் முடிக்க போகிறோம். பாயசம் டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். கண்டிப்பாக பாயசம் டேஸ்ட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து சுரக்கால் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பாயசம். லாஸ்ட்டாக நல்ல சில்லுன்னு மேங்கோ ஜூஸ். ஓகே, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் வ்ளாக நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் வீட்டில் என்னென்ன செஞ்சோன்னு. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். டேட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். பாய்.